வணக்கம். புதுயுகம் மதியம் ஒரு மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். புதுயுகத்தின் அன்பு உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழகம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் புத்தாண்டையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த ஆண்டு இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய வேண்டி வழிபாடு செய்தனர். தமிழகம் முழுவதும் தங்கள் வீடுகளில் இருந்தவாறு ஆங்கில புத்தாண்டை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலை வீட்டு வாசல்களில் கோலமிட்டு பெண்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். விதவிதமான வண்ண கோலங்களால் வருடத்தில் முதல் நாளான இன்று போல் என்றும் வீடுகள் மற்றும் தங்கள் வாழ்க்கையிலும் இன்பம் நிறைந்திருக்க வேண்டுமென வழிபட்டு கோலமிட்டு மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் புத்தாண்டை இரவு 12 மணி முதல் பொதுமக்கள் கேக் வெட்டியும் இனிப்புகள் பரிமாறியும் கொண்டாடி வருகின்றனர். கிறிஸ்தவ தேவாலயம் மட்டுமல்லாது கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளோடு புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. திருத்தணி முருகன் கோவிலில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மூலவர் முருகப்பெருமானுக்கு தங்க கவச அலங்காரம், உற்சவர் சண்முக பெருமானுக்கு 108 தங்க வில்வ மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. மலைக்கோவிலில் பக்தி இன்னிசை பாடல்கள் பாடி மேலதாளங்களுடன் இசையமைத்து புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் முருகன் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து பக்தர்கள் முருகனை தரிசித்து புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள வேதாரண்யேஸ்வரர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு கொடுத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் புத்தாண்டை ஒட்டி புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மணக்குள விநாயகர் தங்க கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை ஆரவாரத்துடன் கொண்டாடினர். கட்டுப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையினர் பொதுமக்களின் நண்பன் என்ற வரிகளுக்கு ஏற்ப சேலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பொதுமக்களோடு சேர்ந்து கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். அதேபோல் கன்னியாகுமரியில் சாலையோரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பொதுமக்களோடு இணைந்து கேக் வெட்டி அவர்களுக்கு பகிர்ந்தளித்து மகிழ்ச்சியோடு புத்தாண்டை வரவேற்றனர். புதுக்கோட்டையிலும் அண்ணா சிலை அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 2022 புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். ஒருவருக்கு ஒருவர் கேக்குகளை வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் காவல்துறையினர் குழு புகைப்படம் எடுத்ததுடன் அந்த வழியாக சென்ற பொதுமக்களும் காவல்துறையினருடன் இணைந்து செல்ஃபி எடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினர் அகல் விளக்குகளை ஏற்றி புத்தகங்களோடு புத்தாண்டை கொண்டாடினர். புதுக்கோட்டையில் சுற்றுச்சூழலை காக்க மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்களுக்கு 22 தென்னங்கன்றுகளை வழங்கி 2022 ஆங்கில புத்தாண்டை மரம் நண்பர்கள் அமைப்பினர் உற்சாகமாக கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு இரவு 8 மணிக்கு. வணக்கம்.